உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் இந்த பசுமையான நிலையிலிருந்து உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். வாழ்க்கை வளம் பெறும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. இதே இடங்கள் சில நேரங்களில் மிக வறட்சியாக இருந்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு இதை பார்க்கிற பொழுது எவ்வளோ ஒரு பசுமையான சூழல். இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன், கொஞ்சம் பசுமையெல்லாம் இப்படி காட்டுங்க பாருங்க. இந்த பசுமையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் நிச்சயமாக திரும்பும். ஒருவேளை இந்த நேரம் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில வறுமைகள், சில வருத்தங்கள், சில இயலாமைகள் இருப்பது போல தெரியலாம். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் இதே பசுமை போன்ற உங்கள் வாழ்க்கை திரும்பும். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், உங்களையும் என்னையும் பசும்புல் மேய்ச்சலில் அவர் மேய்ச்சலில் நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவருக்கு ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிற பொழுது நிச்சயமாகவே விதமான பசுமையான பகுதியில் ஆண்டவர் உங்களை நடத்தி சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையும் இனிமையானதாக, மகிழ்ச்சிகரமானதாக, சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். தொடர்ந்து இந்த எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். எதற்காக நாங்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் உங்கள் செயல்படுகிறோம் சொன்னால், வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவே பெற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இல்லை. இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு சில வார்த்தைகள் தேவைப்படுகிறது. வேதாகமம் ஒரு முறை எழுதப்பட்ட வேதாகமத்தின் வார்த்தையானாலும் அதை யார் யார் மூலமாய் ஆண்டவர் பேச விரும்புகிறார்களோ அவர்கள் மூலம் அந்த வார்த்தை பேசப்படுகிறது. அதை எடுத்துக்கொள்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நன்மையை பெற முடியும். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்துக்கான வார்த்தையாக இது மாறும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வறட்சியை பசுமையாக மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பசுமையாக மாற்றுவார். நீங்கள் எடுத்திருக்கிற பிஸ்னஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பசுமையை கட்டளையிட்டிருக்கிறார். சந்தோஷமாக இருங்கள். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான மழை உங்களுக்காக காத்திருக்கிறது. நாம் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.